அவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால இந்த உணவுகளை மகளிர்கள் எப்படி சமைக்கணும், எளிமையான ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். நம்முடைய பாரம்பரிய அரிசிகள்ல நார் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உடனே வேகாது. அதை உடனே வேக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முதல் நாள் நைட்டு ஊற வைக்கணும். நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோங்க, எங்களுக்கு உடனே வேணும். நல்ல ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டுங்க மிக்சியில், அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு உடைச்சிருங்க அரிசியை, ஒரு உட உடைச்சிருங்க. அதுக்கப்புறம் அலசி கீழே ஊற்றாதீங்க, ஒரு உட உடைச்சிட்டு அந்த அரிசியை நீங்கள் பொங்கல் பண்ணி சாப்பிடுங்க, இடியப்பம் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை இட்லி மாவில் சேர்த்து சாப்பிடுங்க, இல்லை சாதமாக வடித்து சாப்பிடுங்க, பழையதாக சாப்பிடுங்க, இடியப்பம் என்ன உங்களுக்கு தெரியுமோ அத்தனையும் அதில் சமைச்சு சாப்பிடலாம். வேறு ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஒரு விஷயத்துக்கு பதிலாக நான் ஒரு விஷயம் கூட வரப்போகுது. நேற்று சித்தரையா சொன்னார், அது சீக்கிரம் வெந்து வேக மாட்டேங்குது, ஆனால் நம்ம கட்டை சீக்கிரம் வெந்து போயிடுது, அது லேட்டாக வேகிறதுனால நம்ம கட்டை லேட்டாக வேகும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது மாதிரி அற்புதங்கள் நிறைந்தது நம்மளுடைய பாரம்பரிய உணவு. இந்த பாரம்பரிய உணவை நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் நம்ம தொடர்பு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணணும். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுத்தணும். என்ன அப்படின்னா, இங்கே நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம், நகரங்களில் வாங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நகரங்களில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். எப்படி ஒரு டாக்டர் வந்து நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, குடும்பத்துக்குன்னு ஒரு வக்கீல் இருக்காங்க, குடும்பத்துக்குன்னு ஒரு ஆலோசகர், அது மாதிரி நிறைய பேர் வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு நகரங்களில். அதுபோல குடும்பத்துக்குன்னு ஒரு விவசாயியை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் இப்போ நாங்கள் வந்து அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதனால என்னையா பெரிய மாற்றம் கிடைச்சி போயிட போகுது அப்படின்னா, ஒன்று அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும், யார் வாங்கி சாப்பிட்ற குடும்பம். ரெண்டு, உற்பத்தி பண்ணுற விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கும். எப்படியா விலை கிடைக்கும், இங்கே இருக்கிற பொருளை 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி சென்னையில் ஒரு இடத்துல ஹோல்சேல் பண்ணுறவர் 60 ரூபாய்க்கு விற்கிறாரு, அதுக்கப்புறம் கடையில் ஒருத்தர் 80 ரூபாய்க்கு விற்கிறாரு, அந்த ஒரு லாபமும் பத்தாதுன்னு சில பேர் தப்பு பண்ணுறாங்க. கலப்படத்தை பண்ணி அதில் இன்னும் கூடுதல் லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு பாரம்பரிய அரிசியை ஒரு உதாரணத்துக்கு, மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா சுகர் குறையும், மாப்பிளை சம்பா சாப்பிட்டா ஆண்மை கூடும், எனர்ஜிக்கு நல்லது அப்படிலாம் நம்ம சொல்லி அதில் இருக்க அதெல்லாம் நம்முடைய சித்தர்கள்லாம் அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்முடைய முன்னோடி விவசாயிகள்லாம் அதை பயன்படுத்தி பார்த்துட்டு இவ்வளோ நல்லது இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஆனால் நகரங்களில் இருக்கிறவங்க டூப்ளிகேட்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்து எந்த மாற்றமும் இல்லையா, எல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. காரணம் அதில் கலப்படம். அது இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்குது. விவசாயிக்கு லாபம் நேரடியாக வந்து அவங்களே அவன் மட்டும் பணம் கொடுத்து வாங்குறதுனால லாபம் அதிகரிக்கும். இரண்டாவது, இப்போ நம்ம வந்து ஒரு நாள் தக்காளி வந்து 1 ரூபா 2 ரூபா விற்கிது, ஒரு நாள் தக்காளி வந்து 150 ரூபா விற்கிது, அதுக்கு என்ன காரணம், ஒரு பிளானிங் இல்லை. என்னைக்கு 150 ரூபா விற்கிதோ அன்றைக்கி நம்ம எல்லோரும் நினப்போம் ஒரே நாளில் பணக்காரன் ஆகிடுவோம், எல்லோரும் தக்காளியாக போடுன்னு போட்டுருவோம். ஆனால் கடைசியாக நம்ம அறுவடை பண்ணும்போது தக்காளி 1 ரூபாய்க்கு தான் எடுப்பான், அப்போ நமக்கு அதுலேயும் நட்டோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. முன்கூட்டியே எனக்கு இத்தனை கிலோ இந்த அரிசி இவ்வளோ வேணும்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்து ஒரு அட்வான்ஸ் பணமும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க நகரத்தில் இருக்கிறவங்க. நம்ம கடன் வாங்கி விவசாயம் பண்ண வேண்டாம், அட்வான்ஸ் வாங்கி இனிமேல் விவசாயம் பண்ணுவோம், செய்யலாமா? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு வரோம்னா, மை ஃபேமிலி ஃபார்மர் அப்படின்னு நகரத்தில் ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். கம் பேக் ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் அப்படின்னு ஒரு விஷயத்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். அதை எல்லாரும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதை நம்ம செய்யறதுனால நம்முடைய கிராமப்புறங்களில் இருக்க விவசாயிகள் நன்மை அடைவாங்க. இந்த உணவை நாம பயன்படுத்தி அதில் இருக்க நன்மைகளை ஸ்ட்ராங்காக மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் டாக்டர்கிட்ட போய் 10 வருஷத்துக்கு மேலாவது என்னோட குடும்பத்தில் இருக்க என்னோட குழந்தைங்கள் மனைவிகள்லாம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க இயற்கை உணவுக்கு மாறினாங்க. அதனால அவங்க 7-8 வருஷமா அவங்களும் டாக்டர்கிட்ட போகல. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் சன் டிவி கல்யாண மாலையில் பேசும்போது இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஐயா அந்த கலையை பற்றி பேசுனீங்களே அது நீங்கள தானான்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், அது எல்லாத்தையும் நாம் மீட்டெடுக்கணும். மீட்டெடுக்கலாமா? ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விழா அப்படிங்கிறத காலையிலேருந்து எல்லாரும் நிறைய சிறப்பாக சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியில் தம்பி ராஜு அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு இந்த இதோட நாயகன், விழா நாயகன் அவர் தான். ஸோ தம்பி ராஜு எடுத்த அவர் வந்து படிச்சிருக்கிறாரு. அவர் படித்ததுக்கு வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அவர் கம்பெனியில் போய் வேலை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அந்த வேலை பார்க்காம இல்லை, சித்தப்பா விட்ட பணியை இப்படி விடக்கூடாது, இதை வந்து நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேலைக்கு போகாமல் இன்னும் அவர் கல்யாணம் ஆகலை. நாங்கள்லாம் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு வேலை இல்லைன்னா பொண்ணு கொடுப்பாங்களா என்னங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. நாங்களும் தேடி தேடி தயாரா இருக்காங்க ஐயா சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து விவசாயின்னு போட்டுட்டு பெருமையா ஆண் பெண் அத்தனை பேரும் இன்னைக்கு பைக்ல கார்ல ஓட்டிட்டு வராங்க. அதுதான் நம்முடைய இன்னைக்கு அரசே இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா முடிவுகளை மாற்றுறதுக்கான காரணங்கள் அதுதான்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு 2023 வந்து சிறுதானிய ஆண்டு அறிவிக்குது. நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்முடைய நெல் பாரம்பரிய மையத்தில் வச்ச கோரிக்கையை எடுத்து திட்டத்தட்ட வந்து 400 கோடி இயற்கை விவசாயத்துக்காக வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. 200 ஏக்கர் பாரம்பரிய விதைநெல்களை உற்பத்தி பண்ணி பெருக்கம் பண்றதுக்காக அரசு இடங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்மாழ்வார் ஐயா பேர்ல நம்முடைய யூனிவர்சிட்டியில தனியா ஒரு இதை ஒதுக்குறாங்க. நெல் ஜெயராமன் ஐயா பேர்ல நீடாமங்கலத்துல ஆல்ரெடி வந்து ஒரு கட்டிடம் தயாராச்சு. அத்தனையும் இன்னைக்கு வந்து செயலாக்கம் பெறுது அப்படின்னா அதுக்கு ஒருவர் எடுக்கிற ஒரு முன்னேற்றம், ஒரு முன்னெடுப்பு, அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய விவசாயிகள், நம்முடைய பொதுமக்கள், இயற்கை ஆர்வலர்கள், அது தம்பி ராஜு, தம்பி ராஜுவை நாம் எல்லாம் சேர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு போவோம். மேலும் மேலும் இந்த இயற்கை விவசாயம், இயற்கை உணவும் எல்லாரும் சாப்பிடணும், இயற்கை விவசாயம் எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.